அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி மோசடியாக பதிவு செஞ்சுருக்கிற சொத்து விற்பனை பத்திரங்களை ரத்து செய்கிறதுக்கு பத்திரப்பதிவாளர் அவர்களுக்கும் பதிவுத்துறை தர தலைவர் அவர்களுக்கும் அதிகாரம் வழங்குகிற சட்ட திருத்த மசோதா கடந்த ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த சட்ட திருத்த மசோதாவானது தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஒருத்தரோட பேரில் இருக்கிற வீடு நிலம் போன்ற அசையா சொத்துக்களை அவருக்கே தெரியாமல் மோசடி பத்திரங்கள் மூலமாகவும் ஆள் மாறாட்டம் மூலமாகவும் பதிவு செய்கிறது தமிழ்நாடு பதிவுத்துறையில் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இதனால் பாதிக்கப்பட்டவங்க பதிவுத்துறையில் புகார் கொடுத்து அந்த புகாரை பதிவு செஞ்சாலும் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை ரத்து செய்யறதற்கான அதிகாரம் அவங்களுக்கு வழங்கப்படாத காரணத்தினால அந்த மோசடி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுறது இல்லை அது அப்படியே தான் இருக்கும் இதனால் அந்த சொத்தோட உண்மையான உரிமையாளர்கள் அதை அனுபவிக்கவும் முடியாமல் ஒரு ஆத்திர அவசரத்திற்கு அதை அடமானம் வைக்கவும் முடியாமல் அல்லது விற்கவும் முடியாமல் ரொம்பவும் சிரமப்பட்டாங்க அசையா சொத்துக்களை பத்திரப்பதிவு மூலமாக உரிமை மாற்றம் செய்கிறப்ப மோசடி போலி ஆவணம் ஆள் மாறாட்டத்தை அடுக்கிறதுக்காக பதிவுத்துறையிலிருந்து ஏற்கனவே பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் மோசடி பத்திரங்களை தடுக்க அவங்களால முடியலை இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றங்களுக்கு போனாங்க ஏற்கனவே அதிகமாக இருக்கிற நீதிமன்றத்தோட சுமை இன்னும் அதிகமாச்சு இதனால் சார்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தில் மோசடி ஆள் மாறாட்டத்தை தடுக்கிறதுக்காக பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்ட சுற்றறிக்கைக்கு பொருத்தமான சட்ட விதிகளை நீங்கள் உருவாக்கணும்னு தலை தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிங்க உத்தரவு போட்டாங்க அதை ஏற்றுக்கிட்ட தமிழக அரசு அதுக்கான சட்ட திருத்த மசோதாவை சட்டசபையில் கடந்த ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாக்கல் செஞ்சு அதை நிறைவேற்றியிருக்கு இந்த சட்ட திருத்த மசோதாவை நான் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த சட்ட திருத்த மசோதாவில் திருத்தப்பட்ட சட்டங்களை மட்டும் நாம இப்போ பார்க்கலாம் பதிவு சட்டம் <laughs> ஆயிரத்தி <laughs> தொள்ளாயிரத்தி எட்டில் இருபத்தி ரெண்டு பி அப்படிங்கிற புதிய பிரிவு இப்போ உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கு இந்த பிரிவில் பொய்யான ஆவணங்களை சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஆவணங்களை மத்திய மாநில அரசு சட்டத்தின் கீழே இருக்கிற தகுதி வாய்ந்த அமைப்பு அல்லது நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் போன்றவைகளின் உத்தரவின்படி நிரந்தரமாக அல்லது தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட ஆவணங்களை பதிவு செய்ய சார்பதிவு அலுவலரை மறுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எழுபத்தி ஏழு ஏங்கிற புதிய பிரிவு இப்போ உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கு இந்த பிரிவில் பிரிவு இருபத்தி ரெண்டு ஏ அல்லது இருபத்ரெண்டு பிக்கு முறைணா ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சார் பதிவாளர் கருதுன்னா அதை ரத்து செய்ய அவராகவே நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது யாராவது புகார் கொடுத்து இருந்தாங்கன்னா அதன் பேரிலோ அவர் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நடவடிக்கையின் முதல் கட்டமாக புகார் கொடுத்தவருக்கும் அந்த ஆவணத்தை ரத்து செஞ்சால் பாதிக்கப்பட போகிறவங்களுக்கும் இந்த ஆவணத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாதுன்னு காரணம் கேட்டு ஒரு அறிவிப்பை சார்பதிவாளர் அனுப்பணும் அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்களை கருத்தில் கொண்டு அந்த ஆவணத்தை ரத்து செய்யலாம் அந்த ஆவணம் தொடர்பான புத்தகங்களில் அந்த ரத்து சம்பந்தமாக உள்ளீடு செய்யலாம் இதை பதிவுத்துறை தலைவரும் செய்யலாம்னு இந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எழுபத்தி ஏழு பிங்கிற புதிய பிரிவு இப்போ உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கு இந்த பிரிவில் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் படி ஒரு ஆவணம் ரத்து செய்யப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டவங்க அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாளில் இருந்து முப்பது நாளுக்குக்குள்ள பதிவுத்துறை தலைவர்கிட்ட மேல்முறையீடு செய்யலான்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மேல்முறையீட்டு மனுக்களை பதிவுத்துறை தலைவர் அவர்கள் விசாரித்து முப்பது நாளுக்குள்ள அந்த பத்திர ரத்து சம்பந்தமான உத்தரவை திருத்தம் செய்யவோ அல்லது உறுதி செய்யவோ ஆணை பிறப்பிக்கலான்னு இந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு பதிவுத்துறை தலைவர்கிட்ட மேல்முறையீடு செஞ்ச பிறகு அவரோட உத்தரவால் பாதிக்கப்பட்டவங்க அந்த உத்தரவு கிடைச்ச நாளில் இருந்து முப்பது நாளுக்குள்ள அரசு செயலாளர்கிட்ட தங்களோட ரெண்டாவது மேல்முறையிட்ட செஞ்சுக்கலான்னு சொல் சொல்லப்பட்டிருக்கு பதிவுத்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எண்பத்தி ஒன்று ஏங்கிற புதிய பிரிவு இப்போ உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கு இந்த பிரிவில் விதிகளை மீறி முறைகேட சார்பதிவாளர் ஒரு சட்டவிரோத ஆவணத்தை பதிவு செஞ்சால் அவருக்கு மூணு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டும் சேர்ந்து விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எண்பத்தி ஒன்று பிங்கிற புதிய பிரிவு இப்போது உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கு இந்த பிரிவில் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி ஒரு குற்றமானது ஒரு நிறுவனத்தின் மூலமாக செய்யப்பட்டிருந்தால் அந்த நிறுவனமும் அந்த நிறுவனத்தோட பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த குற்றத்தை செஞ்சதாக முடிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்கள தண்டனைக்கு உள்ளாக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு மேலே சொல்லப்பட்ட சட்ட திருத்தங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி உங்களுடைய செயல்களில் நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளை தயவுசெய்து தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி